நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். ஆசிரியர் பணி அறப்பணி என்று அறிந்து அதற்கு தன்னை அர்ப்பணித்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களுடன் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைய தேதி செப்டம்பர் 5, ஆசிரியர் தினம். உலகம் முழுவதுமே ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுதுங்க. ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு டேட்ல வந்து கொண்டாடுறாங்க. பரவலாக உலகம் முழுவதும் அக்டோபர் 5 வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடுறாங்க. நம்ம இந்தியாவில் 1962 செப்டம்பர் 5 ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுது. ஒரு மிகச்சிறந்த தலைசிறந்த ஆசிரியராக இருந்து இந்தியாவோட குடியரசுத் தலைவராக உயர்ந்த திரு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்தநாள் தான் நம்ம வந்து ஆசிரியர் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஒரு ஆசிரியர் பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய பாடத்தை மட்டும் மாணவர்களுக்கு நடத்துறது இல்லைங்க, அதையும் தாண்டி ஒழுக்கம், பண்பு, ஆற்றல், ஊக்கம், தன்னம்பிக்கை, பொது அறிவுன்னு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒரு வழிகாட்டியாக தான் இருந்திருக்காங்க எல்லா ஆசிரியர்களுமே. இப்போ நீங்கள் போயிட்டுருக்கீங்க, ஒரு சிக்னேச்சர் அப்படின்ற இடத்துல கை நாட்டு வைக்காமல் கையெழுத்து போட முடியுதா? இந்த வீடியோவை யாரோட உதவியும் இல்லாமல் உங்களால் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியுது. ஒரு ரோட்டில் போகும்போது ஒவ்வொரு கடைவாசல்லையும் இருக்கக்கூடிய நேம் போர்டை உங்களால் படிக்க முடியுதுன்னா நீங்கள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆசிரியரோட உதவியினால தாங்க அதெல்லாம் தெரிஞ்சிட்டு இருக்கீங்க, படிக்க முடியுது. அதனால இந்த டேல நம்ம எல்லாரும் அவங்களுக்காக ஒரு நிமிடம் ப்ரே பண்ணிக்கிடுவோம். அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினச்சிக்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, நம்மளாம் ஸ்கூலுக்கு வந்ததுனால தான் ஆசிரியர்களை பற்றி இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிறோம், பேசுகிறோம் இப்போ. ஆனால் ஒரு காலத்தில் நம்ம அப்பாக்கள் தலைமுறை, தாத்தா தலைமுறையெல்லாம் ஸ்கூலுக்கே போகாமல் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து எல்லாரையும் ஸ்கூலுக்கு வர வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கல்வி கண் திறந்த காமராசர், கல்வி வல்லர், கல்வி தந்தை அப்படின்னு அவருக்கு பல பேர் இருக்குங்க. ஆனால் அவர் வந்து படிக்கவே இல்லைங்க, படிக்காத மேதைன்ற பட்டத்தோடு இருந்தவர் தான் காமராசர். நம்ம தமிழ்நாட்டோட ஆட்சி காலத்திலேயே பொற்கால ஆட்சி அப்படின்னா அது காமராஜரோட ஆட்சி காலம்தான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுதுங்க. இந்த காமராஜர் அவர்கள் 1956 கொண்டு வந்த மதிய உணவு திட்டம், அது வந்து ரொம்பவே பிரபலம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் அப்படி ஒரு விஷயத்த கொண்டு வந்த பிறகுதான் நம்ம தாத்தாக்கள் தலைமுறை, நம்ம அப்பாக்கள் தலைமுறையெல்லாம் வந்து ஸ்கூலுக்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகுதான் அதன் மூலியமாக நம்மளும் ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சிருக்கோம். அதன் பிறகு 1960 ஏழ்மையில் இருக்கிறவங்கெல்லாம் ஈஸியாக படிக்கணும் அப்படின்றதுக்காக காமராஜர் அவர்கள் கொண்டு வந்தது தான் இலவச கல்வி திட்டம். 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இலவசமாக கல்வியை வழங்கியிருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப தூரம் அனுப்ப முடியாது அப்படின்றதும் ஒவ்வொரு கிராமங்கள்லையும் ஒரு ஒரு ஸ்கூலை வந்து கண்டிப்பாக வேணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 30,000 ஆரம்ப பள்ளிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்குங்க. இந்த அளவுக்கு கல்விக்கு வித்திட்ட காமராஜர் அவர்களையும் இந்த ஆசிரியர் தினத்தில் நினைத்து மரியாதை செலுத்தணும்னு சொல்லிட்டு வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.